நம்ம எந்த ஒரு செயலையுமே விடாமுயற்சியோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத உணர்த்துற மாதிரியான ஒரு உண்மை கதை. இங்கிலாந்து நாட்டோட முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவரை பார்க்கறதுக்காக ஒரு பத்திரிகை நிருபர் முயற்சி செய்கிறாரு. பல முயற்சிகளுக்கு அப்புறம் அந்த பத்திரிகை நிருபருக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்குது. அந்த பத்திரிகை நிருபர் பிரதமரோட ரூம்குள்ளே போனதும் பிரதமர் அவரை வரவேற்றுட்டு, வாங்க நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இதுக்கு முன்னாடி 9 பேர் என்னை பார்க்கறதுக்காக முயற்சி செஞ்சாங்க, அவங்க யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல, உங்களுக்கு தான் அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப லக்கின்னு சொன்னாராம். அதை கேட்ட அந்த பத்திரிகை நிருபர், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். உடனே பிரதமர், உங்களுக்கு தெரியுமா, அது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாராம். இல்லை, அந்த 9 முறையும் உங்களை பார்க்கறதுக்காக முயற்சி செஞ்சது நான் தான் அப்படின்னு சொன்னாராம். அந்த பத்திரிகை நிருபர் சொன்ன பதிலை கேட்டு பிரதமர் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்காரு. இது ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் இதில் டீப்பான ஒரு மெசேஜ் இருக்குது. நம்ம ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவை ட்ரை பண்ணிவிட்டு அது நமக்கு சக்ஸஸ் ஆகலைன்னதும் அவ்வளோதான், நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நம்ம லட்சியத்தை அடைகிறதுக்கு விடாமுயற்சி எடுக்கணும். சக்ஸஸ்க்கு ஒரே ஃபார்முலா தான். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய லட்சியத்தையும் கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். இதே மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.